குக்கிங் சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த குக்கிங் சேனல் பிரைமரியா பிகினர்ஸ் இல்ல டைம் இல்லாதவங்க ரொம்ப ஒன்னு சமைக்க தெரியாதவங்களுக்காக முக்கியமா இது எடுக்கப்படுகிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு மட்டன் ரெசிபி. ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடியது. அர்ஜென்ட்டுக்கு போறவங்க இல்ல ஸ்டார்ட் குக்கிங் தெரியாதவங்க கூட இதை பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ மட்டன், மூணு தக்காளி, மூணு வெங்காயம். இப்படி நறுக்கி வச்சுக்கலாம், பெருசா கூட நறுக்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஏலக்காய் இப்படி உடச்சி எடுத்திருக்கிறேன் ரெண்டு, பெப்பர் கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இல்ல சோம்பு, ஒரு ஸ்டார் அனைஸ், ரெண்டு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு கிராம்பு, ஜாஸ்தி போட்டுறாதீங்க ரொம்ப எரிச்சலா இருக்கும், கொஞ்சம் பட்டை, ஒரு டீஸ்பூன் மஞ்சள், உப்பு உங்க டேஸ்டுக்கே தாப்புல. ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கிறோம், ரொம்ப சிம்பிளானது தான். முதல்ல எல்லா மசாலையும் போடுறோம், எல்லா மசாலையும் கொட்டுங்க. உப்பை தவிர உப்பு நம்ம வேணும்னா முன்னாடி போட்டுக்கலாம், நான் ப்ரிஃபர் பண்றது கடைசியா போடுறது. இந்த இஞ்சி பூண்டு விடுது, இதுக்கப்புறம் எண்ணெயை பாதி ஊத்துவேன், ஏன்னா இது குழைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன், மசாலா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு இதை போட்டோம்னா மசாலா ப்ராப்பரா ஸ்ப்ரெட் ஆகாது. இதுக்கு பேர் கோல்டு ஸ்டார்ட் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கோல்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். வெங்காயம் தக்காளி ஒன்னா போட்டுக்கலாம், இப்போ இத கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா ஸ்ப்ரெட் ஆகட்டும், மட்டன் போட்டுடலாம். நல்லா இப்ப பிசைஞ்சாச்சு, மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு, மட்டன் எல்லாம் போட்டாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிற எண்ணெய ஊத்தி மேல குக்கர்ல ஒரு 5 நிமிஷம் இத விசில் அடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிடணும். விசில் வந்த பிறகு 5 நிமிஷம் ஸ்லோ பிளேம்ல வச்சுட்டு இறக்கணும். இப்படி குக்கர்ல ஏத்திக்கணும். தண்ணி போட தேவையில்லை, உங்களுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். மொத்தபத்துல மட்டன்ல இருக்கிறதும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இத 5 நிமிஷம் விசில் வந்த பிறகு வச்சோம், தண்ணியே ஊத்தல. ஆனா பாத்தீங்களா எவ்வளவு தண்ணி வருதுன்னு. இது வெங்காயம் தக்காளி மட்டன்ல இருந்து வர்ற தண்ணி, நம்ம எந்த தண்ணியுமே இதை ஊத்தல. இத எடுத்த பிறகு நல்ல சுண்டை காய்ச்சிக்கலாம். தேவைன்னா இது ரைஸுக்கு போடணும்னா இது அப்படியே போட்டு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்பாத்தி மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு இது இன்னும் கொஞ்சம் திறந்து வச்சு நல்ல ஹை ஃப்ளேம்ல சுண்டை வச்சிங்கன்னா ஃபாஸ்டா சுண்டிடும். மட்டன் நல்லா வெந்திருக்கு, அதை நான் செக் பண்ணிட்டேன். இப்போ சால்ட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டுக்கிறேன் நல்லா, நம்மளுக்கு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நான் ரைஸ்க்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் எனக்கு லிக்விடா வேணும். நான் இதுக்கு ட்ரை பண்ணல, சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். அதை சர்விங் போல போட்டுக்கோங்க. இத
இது கார்னிஷ் பண்றதுக்கு கோரியண்டர் லீவ்ஸ் போடலாம் இப்போ உங்களுடைய ஃபட்டாஃபட் மட்டன் கிரேவி ரெடி உங்களுக்குனா லைக் பட்டனை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू।